மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வடக்கு ஒன்றியத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் கள்ளிக்குடி வடக்கு ஒன்றிய செயலாளர் ராமையா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் பொன்னாடை பொருத்தி வரவேற்றார். இதனையடுத்து மறைந்த முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் மகாலிங்கம் உருவப்படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் டெங்கு காய்ச்சல் தொடர்பான விபரத்தை வெளியிடுமாறு பொதுச் செயலாளர் அறிவுறுத்தியும் விடியா திமுக அரசு செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். செவிடங்காதல ஊதுற சங்கு மாதிரி இருக்குது இன்னைக்கு இருக்கிற அரசு. மக்களை பத்தி சிந்திக்கிறதே இல்ல, மக்கள் மீது அக்கறையே இல்ல. அவர் பெத்த பிள்ளையை எப்படியாவது அதிகாரத்துல உட்கார வைக்கணும்னா பாக்குறாரு. தவிர கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? காவேரியில தண்ணி வரல, அந்த விவசாயி நிலத்தை பார்த்து நெஞ்சு குடிச்சுட்டு இறந்து போயிட்டாரு. இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைனாலதான் என்னைக்கு தேர்தல் வந்தாலும் மீண்டும் நம்முடைய எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். தென்காசி மாவட்டம் அருணாச்சலபுரம் கிராமத்தில் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் எம்எல்ஏவுமான கிருஷ்ணமுரளியின் ஆணை கிணங்க அச்சம்பட்டி அதிமுக கிளை செயலாளர் திருமலைசாமி சிறப்பு மருத்துவ முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் முன்னாள் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் எவரெஸ்ட், அருணாச்சலபுரம் அதிமுக கிளை செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் கிழக்கு ஒன்றியத்தில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜ் ஏற்பாட்டில் பாண்டவர் மங்கலம் உள்ளிட்ட இரு இடங்களில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசிய அவர், பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து விடியா திமுக அரசு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துள்ளதாக விமர்சித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ சின்னப்பன், ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன், அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் நீலகண்டன், இளைஞரணி அருண் உட்பட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். பெட்ரோல் டீசலுக்கு மானியம் 5 ரூபா, பெட்ரோலுக்கு டீசலுக்கு 4 ரூபா நான் தருவேன், இன்னைக்கு அதுவும் கொடுக்கல. ஆக இப்படி எது எடுத்தாலும் சொன்னதை செய்யாமல் ஏமாற்றி இன்னைக்கு வந்துட்டாங்க. அப்படியே 1 ஏக்கர் 3 ஏக்கர் நாங்கள் வந்த தேர்தலில் ஜெயிச்சு நாங்கள் மட்டும் வரட்டும், தேனாறு பாலாறு தமிழ்நாட்டில் ஓடுன்னு சொன்ன உடனே இன்னைக்கு ஒன்று ஆறு ஓடுதுன்னா ரத்த ஆறு தான் ஓடுது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தீ விபத்தில் சேதமடைந்த வீட்டை அதிமுக எம்எல்ஏ கே ஏ பாண்டியன் நேரில் சென்று பார்வையிட்டு உரிமையாளருக்கு ஆறுதல் கூறினார். பரங்கிப்பேட்டை பேரூராட்சி 16வது வார்டு பெரிய கோவில் தெருவில் சபாபதி என்பவர் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் வீடு எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்த கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ பாண்டியன் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், நகர செயலாளர் மாரிமுத்து, கூட்டுறவு வங்கி தலைவர் வசந்த், பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் இந்துமதி சந்தர், ஜெயந்தி ஜெயசங்கர் உடன் இருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி பொறுப்பேற்றதிலிருந்து திமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் கழகத்தில் இணைந்து வருவதாகவும், இதன் மூலம் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3 கோடியை விரைவில் தாண்டும் எனவும் அதிமுக எம்எல்ஏ மணி பெருமையுடன் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் கருப்பூர் பேரூர் கழகம் சார்பில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒன்றிய கழக செயலாளர் அசோகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேரூர் கழக செயலாளர் கோவிந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்பாக்கி கிருஷ்ணன், வெற்றிவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த நங்குடி கிராமத்தில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜோதி பிரகாஷ் தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய பெருந்தலைவர் லதா ஜெகஜீவன் ராம் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ பாண்டியன், கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் பாலசுந்தரம், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் நிர்வாகிகளுக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஏ பாண்டியன் ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தென்காசி மாவட்டம் குருவிக்குளம் ஒன்றிய கிளைக்கழக பகுதிகளில் நடைபெற்ற மகளிரணி, இளைஞர், இளம் பெண்கள் பாசறை மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர் சேர்க்கைக்கான பணிகளை முன்னாள் அமைச்சர் வி எம் ராஜலட்சுமி நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட கழக பொருளாளர் சண்முகையா, ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ், சங்கரன்கோவில் நகர கழக செயலாளர் ஆறுமுகம், மாவட்ட பிரதிநிதி காளிராஜ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பேருந்து நிலையத்தில் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்ற எஸ் எம் சுகுமார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் உருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வாலாஜா நகர் செயலாளர் மோகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வாலாஜா பேருந்து நிலையத்தில் இருந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வரை கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகரக்கழகம் சார்பில் 18 வார்டுகளுக்கான போத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நகரக்கழக செயலாளர் எஸ் பி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், விடியாதிமுக அரசு அதிமுக ஆட்சியில் மக்களுக்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்களை நிறுத்திவிட்டது என குற்றம் சாட்டினார். எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. கிராமத்துல எல்லாம் ஆடு மாடுகளை கொடுத்தாங்க, ஆதரவற்ற தாங்க எல்லாம் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு படிக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண உதவித்தொகை 50,000 தாலிக்கு தங்க ஒரு பொன் கொடுத்தாங்க, எல்லாம் நிறுத்தியாச்சு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே புதிய கலையரங்கம் கட்டுமான பணியை விளாத்திக்குளம் அதிமுக ஒன்றிய தலைவர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். கலைஞானபுரம் பகுதியில் 15வது நிதிக்குழுவிலிருந்து 650,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள கலையரங்கம் கட்டுமான பணிக்காக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை அதிமுக ஒன்றிய தலைவர் முனியசக்தி ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் பொன்னேரி நகரக்கழகம் சார்பில் பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நகரக்கழக அலுவலகத்தில் நகர செயலாளர் செல்வகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் வளராமன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினார். இதில் நகர செயலாளர் செல்வகுமார், மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் ஸ்ரீதர், சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் சலீம், வெற்றிவேல் ராமலிங்கம், சத்தியமூர்த்தி உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள மணமேல்குடி ஒன்றிய நிர்வாகிகள் சார்பாக அதிமுக பூத் கமிட்டி அமைப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் அறிவுறுத்தலின்படி முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவரும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே வைரமுத்து வழிகாட்டுதல்படி கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் தெற்கு மற்றும் வடக்கு ஒன்றியங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிரணி செயலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பூத் கமிட்டி அமைப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் சுரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பூத் வாரியாக மகளிர் அணி, இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை அணி அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதேபோன்று அரிசி பெரியாங்குப்பம், வழி சோதனை பாளையம், கிழக்கு ராமபுரம் உள்ளிட்ட 8 பகுதிகளில் இந்த பூத் கமிட்டி அமைப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு மாவட்ட செயலாளர் சுரத்தூர் ராஜேந்திரன் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதில் ஒன்றிய செயலாளர் வினோத் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர்.